ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்தித்தௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாசஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நமக ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம வந்து சைன்யம் அத்ராட்சி அது வரைக்கும் முடித்தோம் சரியா அதுக்கப்புறம் மத்தியேஜ அதுலேருந்து ஆரம்பிக்கணும் யார் படிக்கிறேன் படிக்கிறேன் ஆமாம் படிக்கிறேடா பண்ணிக்கோ என்ன அப்படின்னா பிரதமே வயசி வர்த்தமானம் அதுல ஆரம்பிச்சு ஒரு ஆறு ஏழு பக்கம் நீங்க தள்ளி மாத்தங்க நாமானம் சேனா சேனாபதி அபஷ்யம் அதுல போய் முடியறது இந்த பேராகிராஃப் ஒரு கிளீனாக ஒரு செவன் டு எயிட் பேஜஸ் இருக்குது என்னோடய புக்கில் ஸோ நாமானம் மாத்தங்கம்னு பேருள்ள ஒரு ஷபரசேனாபதி ஷபர சேனாபதி அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது வைஷம்பாயனன் சரியா ஸோ மத்தியேஜ தஸ்ய மகதா ஷை ஷபரசைன்ய பிரதமே வயசி வர்த்தமானம் ஸோ வந்து என்ன மத்தியே தஸ்ய தஸ்யின்னா அதனுடைய அதாவது முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சேனா இல்லையா முன்னாடி வந்து என்னெல்லாம் வர்ணிச்சர் எப்படிலாம் வந்து இருக்குன்னுட்டோ அந்த சேனைக்கு நடுவில் முன்னாடி வர்ணிச்சத்தினுடைய மகதக ஒரு பெரிய சபரசைன்யசிய அந்த சபர சைன்யத்தினுடைய மத்தியே மத்தியில் மாத்தா சபர சபரசேனாபதி அகம் அபஷ்யம் மாத்தங்கன்னு பேருள்ள ஒரு சபர சேனாபதியை நான் பார்த்தேன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா பிரதமே வயசி வர்த்தமானம் பிரதமே வயசிங்கிறது முதல் வயசுன்னா இங்கே வந்து சைஷமம் இல்லை யௌவனம் யௌவன வயசுல இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த சேனாபதியை அகம் அபஷ்யம் இதில் வரப்போற இந்த வித்யா விபக்தி எல்லாமே விசேஷமா ஆயசமயம் இவ ஆயசமயம் இவ ஆஹ் அதி கற்கசத்வாத் ஆயசமயம் இவ அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கடினமான அவனுடைய சரீரமானது ரொம்ப ஒரு கடினமாக இருக்கிறதுனால ஹார்டாக இருக்கிற காரணத்தினால் அவனுக்கு வந்து என்னன்னா ஆயசமயம் இவை ஆயசம்னாலே அயஹானாலே உங்களுக்கு வந்து அயன் லோகம் அயகாயசி அயாம் சீனு சப்தம் இங்கே வந்து ஆயசம்னாலும் அயன்தான் அதுவும் நவம்சகலிங்கம் தான் ஸோ ஆயசமயம் இவை ஒரு லோகம் போல அந்த அயன் போல இரும்பை போல ரொம்ப கடினமான சரீரத்தை உடைய அவனை நான் பார்த்தேன் மேலே அது போல இருக்க ஒரு இது போல ஒரு எப்படி வந்து ஒரு இரும்புக்கு ஒரு ஹார்ட்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சரீரத்தோட இருக்கின்ற அவனை நான் பார்த்தேன் உம் ஏகலவ்யம் இவ ஜன் ஏகலவியன் போல இருக்கான் ஏன்னா ஏகலவியன்னு சொல்றான் அவனும் வந்து ஒரு இதே அந்த வியாதன் இந்த வம்சத்தில் வந்தவன் அந்த ஏகலவ்ய்கிறவன் ஸோ இவனை பார்த்தா இன்னொரு ஏகலவ்யன் போல அந்த ஏகலவியனே ஜன்மாந்தர ஜென்மாந்தரகதம் உன்னூறு ஜென்மத்தில் பார்த்த அந்த ஏகலவியனை போலவே அவனுக்கு திவித்திய ஜென்ம பிராப்தம் ஜென்மாந்தரகதம்னா இன்னொரு ஜென்மத்தை அ ஜென்மாவை அடைந்த

அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உத்பித்தியமான ஸ்மஸ்ரு ராஜிதையா அப்பொழுதுதான் உண்டா உத்பித்தியமானம்னா உண்டானதுன்னு அர்த்தம் உண்டான ஸ்மஸ்ருன்னா மீச அதனுடைய ஒரு ஒரு ராஜி அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனுடைய அப்போ தான் முளைச்சிருக்கேன்னா அவஸ்தையில் இருக்கான் அவன் அதனால் வெறும்ன ஒரு அல்பஸ்மஸ்ரு அப்போ தான் ஒரு லைன் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால இவனை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பிரதம மதலேகா மண்டியமான கண்டபித்தி மிவ கஜயூதபதி குமாரம் முதல் முதல்ல அப்போ தான் எப்படி வந்து ஒரு அவஸ்தையிலேருந்து ஒரு புருஷன் யௌன அவஸ்தைக்கு போகும்போது அவனுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த முதல் மீஷா முழைக்குமோ அதே மாதிரி அது அந்த யானையோட கம்பேர் பண்ணால் யானையோட குட்டியோட கஜ யூத்தபத்தியினுடைய குமாரன் புள்ள அதோட கம்பேர் பண்ணுறோம் அதுக்கு வந்து எப்படி அப்படின்னா பிரதம மதலேகா சி வசத்தியான யானையாக இருந்ததுன்னா மதலேகா கொட்டும் அதே வசத்தியான யா யானையினுடைய குலத்துலேருந்து இன்னொரு யானை பிறந்து வளர்ந்ததுன்னா அதுக்கே அந்த ஃபேமிலியினுடைய அந்த ட்ரெண்டு வந்து ஃபாலோ ஆகும் அதனால் அதுக்கும் மதலேக்காங்கிறது இருக்கும் அப்படி முதல் முதல்ல அதுக்கு மதலேகாங்கிறது ஒழுகிறது ஸோ பிரதம மதலேகா மண்டியமான முதல் முதலில் ஒழுகுகின்ற அந்த மதலேகா மண்டிய மண்டியன மண்டனம்னாலே உங்களுக்கு வந்து அலங்காரம்னு அர்த்தம் ஸோ இங்கே மண்டியமானங்கிறது அலங்கரியமானே அதனுடைய கண்டபித்திம் இவ கண்ட பிரதேசம்னா கபோலம் அதனுடைய கண்ண பிரதேசம் சீக்ஸ் அதனுடைய பிரதேசம் பித்திம் இவ அதுபோல கஜயூத பதி குமாரம் இவ இந்த சபர சேனாபதி அகம் அப்பர்ஷியம் சரியா ஓகேவா மேலே ம் அசித ம் பூரயந்தம் அரண்யம் பூரித அரண்யம் சிதா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சுக்லம்னு அர்த்தம் வெள்ளன்னு அர்த்தம் அசிதம்ங்கிறது அசிதா அப்படிங்கிறது கிருஷ்ணா அசிதா அப்படின்னு எடுத்துக்கலாம் நீல விரக்ஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ இங்கே வந்து குவலயத்துக்கு வந்து குவலயம் கருப்பாக இருக்காது கிருஷ்ணம்னு சொன்னாலும் அது வந்து நீலமாக தான் சொல்லிக்கணும் ஸோ அசித குவலய சியாமலேன நீல குவலய புஷ்பங்களனுடைய அந்த கருப்பு தன்மையினால் அதாவது இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அந்த சபர சேனா அவ சேனாபதி அவனுடைய சரீரங்கிறது யமுனா நதி போல இருக்கான் யமுனா நதியும் என்ன கலரு கருப்பு கலர் யமுனா அந்த கங்கா யமுனா சேர்ற இடத்துல நமக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியும் ஸோ காலிந்தி அப்படிங்கிறத யமுனாவுக்கு பேர் இல்லையா ஸோ அந்த யமுனாவினுடைய அந்த ஷியாம வர்ணம் என்ன இருக்கோ அதே போல ஷியாம வர்ணத்தோடு இருக்கின்ற இவன் இவன் வந்து என்னன்னா அதுவும் நீளம் இவனுடைய சரீரமும் நீளம் ஸோ இவன் நடந்து வர்றது எப்படி அப்படின்னா அந்த அந்த அரண்யமானது யமுனையினுடைய ஜலத்தினால் பூர்த்தியாக்கப்பட்டது போல் காணப்படுகிறது சரியா ஸோ அசித குவலய ஷியாமலேன அசித்தம்னா நீளம் நீலம் நீளமாக இருக்கின்ற குவலய புஷ்பம் புஷ்பங்கள் குவலயம்ங்கிறது கமலம் ஸோ அந்த அந்த புஷ்பங்களை அதுபோல் சியாமலேன ரொம்ப கிருஷ்ணவர்ணம் இல்லைனா இருக்கின்ற வர்ணத்தோடு பிரபா பிரபா பிரவாகேன அவனுடைய தேகத்தினுடைய அந்த யா பிரபா பிரபாங்கிறது காந்தி அது அந்த காந்தியாக பிரவாகேண அதனுடைய பிரவாகத்தினால் அதாவது அவன் நடந்து வரான் அவன் சரீரமும் நீளமாக இருக்கிறது கருப்பா இருக்கு அதை அந்த கருப்பான ஒரு சரீரத்திலேருந்து காந்தினா வெள்ளையாறு வாழ்க்கை தான் காந்தி வரணுங்கிறது இல்லை கருப்புலேருந்தும் ஒரு காந்தி இருக்குது ஸோ அந்த தேக பிரபா பிரவாகேன அது எப்படி காட்சி அளிக்கிறது அப்படின்னா காலிந்தி ஜலேன இவ பூரித அரண்யம் ஸோ அந்த கலிந்தி காலிந்தி ஜலம்ங்கிறது இந்த யமுனா அதனால் அந்த ஜலத்தினால் பூரணம் பண்ணப்பட்டதாக இருக்கின்ற இந்த அரண்யம் சரியா ஸோ அவன் வந்து அப்படிப்பட்ட அவனை நான் பார்த்தேன் ஓகே அப்ப அரண்யம் பூர்த்தி ஆகப்பட்டது எவனாலோ அவன் அப்படிப்பட்ட அவனை நான் பார்த்தேன் பூரிதம் அரண்யம் ஏன சக தம் அகம் அபசியம் சரியா இருக்கா மேலே அகுடில அக்ரேண ஸ்கந்த அவலம்பினா குந்தலபாரேண பாரேன இவ கஜமத மலினி கிருத்தேன கேசர கலாபேன உபேதம் சோ வந்து என்னன்னா கஜமத மலினி கிருத்தேன கேசர கலாபேன உபேதம் கேசரினம் இவ அதோட கம்பேர் பண்ண போறோம் ஸோ வந்து எப்படி வந்து அந்த கஜ மதம் கஜ கஜத்தினுடைய யானையினுடைய மதஜலத்தினால் மலினீ கிருத்தேன மலினமாக்கப்பட்ட கேசர கலாபம் கேசர கலாபங்கிறது சிங்கத்தினுடைய அந்த பிடரி அதனுடைய ஜட்டா சமூகம் அப்படி அந்த கேசர கலாபேன உபேத்தம் கேசரினம் கேசரி அப்படிங்கிறது உங்களுக்கு சிங்கம் எப்படி ஒரு சிங்கமானது கஜத்தினுடைய அந்த மத ஜலத்தினால் மலினமாக்கப்பட்ட ஜட்டாமுடியோடு இருக்கின்றதோ அதுபோல் ஆ குட்டியில் அக்ரேன ஸ்கந்தாவலம்பினா குந்தல பார்பாரேன ஸோ இவனுடைய இந்த தலையில் இருக்கிற முடி அப்படிங்கிறது என்னென்னா ஆ ஆங்கிறது உங்களுக்கு ஈஷதர்த்தத்தில் ஆ அந்த ஆ குட்டிலம் கொஞ்சம் அப்படியே கேள்டாக இருக்கிற அக்ரபாக அது வந்து எப்படின்னா ஸ்கந்தாவலம்பினா அவனுடைய அம்சப்பிரதேசம் வரைக்கும் வருது அப்படி இருக்கின்ற அந்த கேஷ பேன உபேதம் சக

ஸோ கஜ மத மலினீகிருத்தேன கேசர கலாப்பேன கேசரினம் இவ அந்த கேசரமானது எப்படி அந்த கஜ மதத்தினால் மலினீகிருத்த கேசர கலாப்பேன உபேதம் இருக்கிறதோ அதுவது தத்வது இவனும் ஆகுட்டியில் அக்ரேண ஸ்கந்தாவலம்பினா குந்தல பாரேன உபேதம் இவனும் அந்த அவனுடைய அந்த முடிங்கிறது அவனுடைய அம்சப்பிரதேசம் ஷோல்டர் வரைக்கும் வருது அவலம்பினானால் தொங்கின்ருக்கு அந்த குந்தலம் குந்தலம்னா கேஷம் அதனுடைய பாரேன அதை வைத்து கொண்டிருக்கவனாக அவன் பாரேட உபேதம் தம் சேனாபதிம்னு போய் சேரும் அடுத்தது ஒரு நீண்ட நெத்தியோடு இருக்கான் அவன் ம் பெருசாக பறந்த பறந்து விரிந்த ஒரு நெற்றி வாகம் அவனுக்கு ஃபோர்ஹெட் ம் அதிதுங்கா ரொம்ப மேலே தூக்கப்பட்ட ஒரு கோரமான கோணம் கோணம்னா உங்களுக்கு வந்து நாசிகா மூக்கு சரியா சோ அதிதுங்கா கோரா ச கோணா யस्य ஸஹ தம் அந்த सेनाபதியை aham அபஷ்யம் சரியா அதுக்கு அப்புறம் ம் புஜ

அபாட்டலை அம்சுபிஹி ஆலோகித்து ஆலோகித்தீ கிருத்தேன வாம பார்ஷுவேன அவன் வந்து உ உபநீதியா அப்படின்னா பிராபித்தஸ்யான்னு அர்த்தம் ஒரு கா ஒரு காதலை வந்து ஆவரணத்தை போட்டுருக்கான் அந்த காதலை போட்டுருக்கிற ஆவரணம் என்ன அப்படின்னா புஜக பணாமணேகே பாம்பினுடைய அந்த மணி அது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெட்டாக இல்லை கொஞ்சம் ரெட்டும் வெள்ளையுமா கலந்ததாக இருக்குது கொஞ்சம் ஈஷச் ஸ்வேத அந்த அப்பாட்டலைஹினா அதனுடைய அம்சுபிகி அந்த காதில் போட்டுருக்கிற அந்த சர்ப்பத்தினுடைய மணி அந்த மணி வந்து ஈஷத் ரத்தம் ஈஷச் ஸ்வேதமாக இருக்குது அவைகளினால் அவைகளிலிருந்து வருகின்ற அந்த காந்தியினால் ஆலோகி ஆலோகிதி கிருத்தேன செகப்பா கொஞ்சம் ஈஷத் அருணி கிருத்தேன கொஞ்சம் சகப்பாக்கப்பட்டவளா பட்டவையான அந்த வாம பார்ஸ்வேன விராஜமானம் ஒரு சைடு மாத்திரம் அந்த மாதிரி இருக்குது செகப்பாக இருக்குது அது எதனால் வந்து அதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா பர்ணசயன அபியாசாது லக்ன பல்லவ ராகேண இவ வாம பார்ஷ்வேண விராஜமானம் பர்ண ஷய சயன அபியாசம் அதாவது அவன் வெறும் அந்த பர்ணம் எலைகளான ஆக்கப்பட்ட ஒரு ஷையா பெட்டு அதில் படுத்துக்கிறான் அதில் படுத்து படுத்து அவனுக்கு அபியாசங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுத்து யூஸ் யூஸ்டு அது மாதிரி படுக்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு அபியாசம் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அது இருக்கின்ற அபியாசாத்து லக்ன ராகேண இவன் தினோ அந்த பரணத்தினால ஆக்கப்பட்ட ஒரு ஷையால படுத்தான்னா எப்படி வந்து வந்து அந்த இடம் ஒரு சைடு வந்து செவந்து போகுமோ அது போல இவன் வந்து இவனோட இவனுடைய இந்த காத ஒரு வாம பர்சுவங்கிறது ஒரு சைடுங்கிறது அப்படியே வந்து செவந்து இருக்கு அப்படி இருக்கின்ற அந்த சபரசேனா பத்தியும் அகம் அபசியம் சரியா அதுக்கப்புறம் ஜ கபோல கிரகிதேன அச்சிரம் இப்பொழுது கொல்லப்பட்ட பிரகதம்னா கொல்லப்பட்ட கஜ யானை யானையினுடைய கபோல கபோல பாகம் அந்த கபோலாத்து கிரகி அதிலிருந்து எடுக்கப்பட்ட என்னது மதேன கிருத அங்கராகம் அந்த மதஜலத்தினால் செய்யப்பட்ட ஒரு அங்க பூச்சு அவன் அவனுடைய உடம்புல வந்து பூச்சின்னு இருக்கான் அந்த மாதிரி அந்த மத ஜலத்தால் அந்த மதேனங்கிறது அந்த மத ஜலத்துக்கு வந்து என்ன வந்து அஹ் அட்ஜெக்டிவா போடுறார் அப்படின்னா சப்த சத பரிமல வாகினா சப்த பருண விரக்ஷங்களினுடைய பரிமளம் அப்படின்னா சுகந்தம் வாசனை அதை தாங்கி கொண்டிருக்கின்றது வாகினான வகதி அதை வந்து தாங்கின்றிருக்கவைகளும் மேலும் கிருஷ்ணா குரு பங்கேன இவ கிருஷ்ணா கிருஷ்ணா குருன்னா ஒரு சுகந்த காஷ்டம் அது கட்ட அவைகளினால் அவைகளை அவைகளினுடைய பங்கம்னா சேரு அதனால சுரபினா அந்த வாசனையினாலும் அப்படிப்பட்ட மதேன

அந்தேனவாத்தமாலிவாரித ஆத்தபம் இப்ப என்ன அவனுக்கு வந்து அந்த மதஜலத்தினால அந்த சௌரபத்தை உடம்புல உடம்பு பூரா அங்கத்துல பூசிக்கிறான்னு அர்த்தம் பூஷிக்கிறான்னு முந்தின சென்டென்ஸ்ல பார்த்தோம் ஸோ அதனால் உபரி தத் பரிமல அந்தேன வந்து ஆனால் இவன் இந்த மாதிரி வந்து ஒன்று பூசின் இருக்காங்கிறது அந்த பிரமரங்களுக்கு தெரியாது அதனால அவைகள் என்ன பண்றதுன்னா இவன் மேலே சுத்தின் இருக்கு மேலே சுத்தின் அவைகள் என்ன பண்றது எப்படிப்பட்ட பிரமரங்கள் அப்படின்னா தமால பல்லவேன இவ இவ எப்படி தமால விரக்ஷத்தினுடைய இலைகள் கருத்து இருக்குமோ அது போல இருக்கின்ற மதுகரங்கள் அவைகள் என்ன பண்றது எதை ஃபாலோ பண்றது மாயூர பிச்சை ஆத பத்திர அனுகாரினா மாயூர் மயூரம்னா மயூரஸ்ய இதம் மயூரத்தினுடைய அந்த பிச்சம் பீகாக் ஃபெதர் அதனால் செய்யப்பட்ட ஒரு ஆதபத்திரம் எப்படி இருக்குமோ ஒரு கொடை எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியான இந்த மதுகர குலம்ங்கிறது தமால பல்லவம் போல இருக்கின்ற இந்த மதுகரத்தினுடைய கூட்டங்கள் நிவாரித ஆதபம் அவைகளினால் போக்கடிக்கப்பட்ட ஆதபத்தை உடைய இந்த சபர சேனாபதியும் அகம் சரியா சரியா ஸோ உபரி உபரினா தத் பரிமலேன அந்த ப அந்த மதஜலத்தினுடைய யக பரிமலக என்ன ஒரு கந்தமோ தேன அந்தேன அவைகளினால் பொட்டையாக்கப்பட்ட அவைகளினால் க இது பண்ணப்பட்ட இழுக்கப்பட்டன்னு அர்த்தம் அதன் அதனாலேயே அந்தேனா இங்கே லிட்ரலி வந்து தே ஆர் நாட் பிளைண்ட்னு இல்லை அவைகளினால் ஆகர்ஷிக்கப்பட்ட அதனாலேயே உபரி மேலே த தலைக்கு மேலே அவனுடைய தலைக்கு மேலே பிரமதா சஞ்சாரம் பண்ணி இருக்கின்றவைகளான அந்த மாயூரத்தை மாயூ மயூரத்தினுடைய பிச்சம் பீகாக்கினுடைய ஃபெதர் அது போல அது வந்து எப்படி வந்து ஒரு ஆதபத்திரம் மாதிரி இருக்குமோ அதனால் செய்யப்பட்டது அதை ஃபாலோ பண்ற மாதிரி அது அனுகாரணம் பண்ற மாதிரி இருக்கின்ற இந்த மதுகர குலேன மதுகரம்னா பிரமரங்கள் பிரமரங்களனுடைய கூட்ட கூட்டத்தினால் அவைகள் மேலும் அந்த பிரமரகுலம்ங்கிறது எப்படி இருக்கு தமால பல்லவேன இவ தமால விருக்ஷங்களுக்கு என்ன ஒரு அந்த அதனுடைய பல்லவங்களுக்கு அதனுடைய லீவ்ஸ்க்கு வந்து பத்திரங்களுக்கு என்ன ஒரு கருப்புத்தன்மையோ அதுபோல கருப்பாக இருக்கின்ற இந்த மதுகரகுலேன நிவாரித ஆத்தபம் போக்கடிக்கப்பட்ட அந்த ஆத்தப்பா அப்படின்னா அந்த வெயில் சூரியனுடைய அந்த தாபம் அது எவரா எவனுக்கோ அவன் புரியிறதா இல்லை ஒரு ஒரு ஸ்லோகம் அன்னைக்கு ஒன்று படித்தோம் இந்த சட்டக்கல் ஒர்க்கு கலிவிடம்பனம்னு ஒரு டெக்ஸ்ட்டு அது ஒரு ஸ்லோகம் ஒன்று பார்த்தது அன்னைக்கு ஸ்துதம் ஸ்துவந்தி கவைய ந ஸ்வத குணதர்ஷினா கீட்டா கஷ்டித் நாம கியதி தற்ற வர்ணனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது வந்து ஒரு பத்து ஸ்லோகம் வந்து கவியை வந்து பரிகாசமும் பண்ணுவார் கவி மாதிரி உன்னத்தரால் யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லுவார் நீலகண்ட தீட்சிதர் அதில் வந்து இப்போ இந்த பிரமரம்னு வந்தோடனே அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது இந்த கவிகள் எல்லாருமே எப்படின்னு தெரியுமா இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் பரிகாசம் பண்றாரு கவிகளை எல்லாருமே எப்படின்னா யாரா ஒருத்தர் உணுத்த ஸ்துதி பண்ணிட்டார் அப்படின்னா சுதம் ஸ்வந்தி கவையாக ஸ்துதி பண்ணவாலையே ஸ்துதி பண்ணிகிட்டே இருப்பான் இந்த கவிகள் என்ன ஸ்வதஹா குணதர்ஷினக அவளே வந்து அதுல வந்து குணம் ஏதாவது அந்த வர்ணிக்க வேண்டிய வர்ணிக்கிற விஷயத்துல ஏதாவது நல்லது இருக்காங்கிறத யோசிக்கவே மாட்டாளாம் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஆப்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா கீட்டக கஷ்டித் அலிர் நாம கியதி தத்திர வர்ணனா ஒரு அலி அலிஹிங்கிறது பிரமரம் பிரமரம்னு ஒரு கீட்டம் கீட்டங்கிறது இன்செக்ட் இருக்கு அதுக்கு என்னதான் வர்ணிக்கிறார் ஒரு சாக்குந்தளத்தில் எடுத்தேன்னா அந்த பிரமரம் வந்து அந்த பூவை சுத்தத்தை அப்படி வந்து வர்ணிப்பார் இப்போ நம்ம காதம்பரியிலே எடுத்தேன்னா இது வரைக்கும் எத்தனை பிரமரங்கள் வந்துருத்தோ இதை வந்து கவிகள் வந்து முன்னாடி அவா பண்ணியிருக்கா அதனால் நான் பண்ணுறேன் முன்னாடி அவா பண்ணியிருக்கான்னு நான் பண்ணிட்டு சில கவிகள் இருக்காளாம் அதுக்குன்னு இப்போது நம்ம பானபட்டரை வந்து குறைச்சி சொல்லிடலை இந்த மாதிரி வர்ணனைங்கிறது தொண்டு தொட்டு வழு வந்துட்டுருக்கு எல்லா டெக்ஸ்ட்லையும் அதுதான் சொல்ல வர்றார் अद् इट् हास् बीन् फॉउट बै फ्रम् एजस् அதை வந்து சொல்கிறார் அதை வந்து பரிஹாசமாக அந்த டெக்ஸ்ட்ல வந்து சொல்லுவார் கீட்டः கஷ்டித் அலிர்னாம கியதி तत्र வர்ணனா ஆலோலபல்லவ அப்புறம் ஸோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து இது கூட ஒரு ரொம்ப அழகான ஒரு இமேஜினேஷன் அதாவது அவன் நடந்து வரான் வரும்போது அந்த அந்த இதனுடைய அந்த அது பேர் என்ன அந்த மரத்தினுடைய அந்த பல்லவங்கள் வந்து வியாஜம் போல அவைகள் வந்து ஒரு பல்லவங்கள் வந்து இவன் மேலே வந்து படுறது நடந்து வரான் காட்டில் அந்த மரத்தில் இருக்கிற அந்த லீவ்ஸு பிரான்ச்சஸில் இருக்கிற லீவ்ஸ் வந்து இவன் மேலே வந்து படுறது அது எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த ஆலோல பல்லவ வியாஜேன இவன் வந்து இந்த சபரசேனா பதிங்கிறவன் தன்னுடைய புஜபலத்தினால அந்த விந்தியா டவியை வந்து வின் பண்ணிடுறான் சரியா அந்த விந்தியா டவியை வந்து இவன் வின் ஓவர் பண்ணதுனால என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பய பிரயுக்த சேவையா த அவங்கிட்ட இருக்கின்ற ஒரு பயத்தினால் தூண்டிவிடப்பட்ட ஒரு சேவையை சேவையினால் அது என்ன பண்றதாம் அந்த விந்தியாட்டவிங்கிறது அந்த ஆலோல பல்லவ வியாஜனை அந்த பல்லவங்களை வந்து அசைய விடுறது ஒரு ஆலோலம்ங்கிறது சஞ்சலம் அதை வந்து ஒரு வியாஜமாக பண்ணிண்டு ஏன்னா வந்து அந்த விந்தியா இவன் வின் பண்ணிட்டான் இவன் ஜெயிச்சு விட்டான் தன்னுடைய புஜபலத்தினால ஸோ அதை ஆல்மோஸ்ட் லைக் இவனுக்கு அடிமை மாதிரி ஸோ தன்னுடைய மாஸ்டர் வரும்போது அவனுக்கு சேவை பண்ணுறதுங்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் இல்லையா ஸோ அது வந்து எப்படி எப்படி பண்ணித்தான் அந்த விந்தியா டவி அப்படிங்கிறது அந்த மரத்தில் இருக்கிற அந்த பல்லவங்களை ஒரு வியாஜமாக அசைக்கிறது அசைக்கும் போது அந்த பல்லவங்கள் வந்து இவனை வந்து தொடருது இவனை வந்து தொடும்போது அது எப்படி இருக்குன்னா அவன் வந்து இவ்வளோ நடந்து இவ்வளோ வேட்டையாடினதில் அவன் பூரா ஸ்வேத ஜலம் அவன் உடம்பு பூரா வேர்த்து கொட்டியிருக்கு அது வந்து தன்னுடைய கரத்தலேன அமருஜியமான அபமிருஜ்யமான கண்டஸ்தல ஸ்வேதலேகம் அவனுடைய அந்த கையினால் தொடைக்கப்பட்ட அந்த கண்டஸ்தலத்தில் இருக்கிற அந்த ஸ்வேத ஜலம் கண்டஸ்தலம்னா அவனுடைய கபோலத்தில் இருக்கின்ற அந்த வேர்வை ஜலத்தை கையினால தொடைக்கிற மாதிரி இருக்கான் நல்லா இருக்கு இல்லையா சோ ஆலோல பல்லவ வியாஜேன ஆலோலம்ங்கிறது சஞ்சலம் அந்த பல்லவம்ங்கிறது லீவ்ஸ் அவைகளை ஆட்டு ஆட்டுவிப்பது மூலமாக வியாஜம்னா அது ஒரு 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 வியாஜமா ஒரு காசா வச்சுண்டு ஏன் இந்த விந்தியாட்டவியா இந்த விந்தியாட்டவியினால் கரதலேன அபமிருஜியமான கண்டஸ்தல ஸ்வதே ஸ்வேதலேகம் தம் சபரசேனம் அகம் அவசியம் ஸோ அந்த விந்தியாட்டவியினால் அதனுடைய கைகளினால் தொடைக்கப்பட்ட வேர்வை துளி அவன் கண்ணத்திலிருந்து தொடைக்கப்பட்ட வேர்வை துளியோடு இருக்கின்ற அந்த சபரசேனாபதி ஸோ இந்த விந்தியாடவிக்கு ஃபர்தரா அப்ஜெக்டவ் என்னன்னா புஜ பல நிர்ஜிதையா அவனுடைய பலத்தினால் வெற்றி கொள்ளப்பட்டவையான அந்த விந்தியாடவ்யா அதனால் அதனால வெற்றி கொள்ளப்பட்ட காரணத்தினால் பயப்பிரயுக்த சேவையா ஐயோ நம்மளுடைய மாஸ்டர் வரான் நம்மளை வந்து வின் பண்ணிட்டானே இவனுக்கு நம்ம அடிமை மாதிரி தானே அப்படின்னுட்டு அது வந்து அந்த மாதிரி ஒரு பல்லவத்தை ஒரு வியாஜமாக வச்சுண்டு அவனுக்கு சேவை பண்ணித்தான் எப்படி இட்ஸ் எ வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் அ ஃபாரஸ்ட் அவன் நடந்து வரான் அந்த பிரான்சஸினுடைய லீஃபுங்கிறது ஒருத்தர் மேலே படுறதுங்கிறது இட் இஸ் அ வெரி நார்மல் திங் அதை வந்து இவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா சாக்ஷாத் அந்த விந்தியாட்டவி வந்து இவனுக்கு இவன் தன்னுடைய புஜத்தினால் தன்னுடைய பராக்கிரமத்தினால் வெற்றி பெற்ற காரணத்தினால் அவைகள் வந்து இவனை வந்து சாந்தமனப்படுத்துறது இவனுடைய அந்த கிளேஷம் அந்த கலக்கேத வந்து குறைக்கிறது அப்படி சொல்லியிருக்கார் நல்லா இருக்குல்ல அது

சரியா வரும் சஷ்டி வாண்டாங்க சோ ஆ பாட்டலையா ஹரிண கூல கால ராத்திரி சந்தியாயமானையா ஆ பாட்டலையனாலே கொஞ்சம் சிவந்த கொஞ்சம் சிவந்து எது இருக்கு அப்படின்னா அந்த சந்தியா காலங்கிறது ஹரிண கூல கால ராத்திரி சந்தியாயமானையா ஹரிண குலத்துக்கு ஒரு கால ராத்திரினா அதனுடைய வினாசத்துக்கு எந்த டைம் அப்படின்னா அந்த சந்தியா வேளாங்கிறது அது போல அது கொஞ்சம் சிவந்து இருக்கிற அந்த சந்தியாவது அந்த சந்தியாயமானயா அப்படிங்கிறது அந்த சந்தியா காலம்ங்கிறது காலவத்து ஆச்சரித்தையா அது போல ஆச்சரணம் செய்த மேலும் என்ன சோனித ஆர்திர ஆர்திராய்வ திருஷ்டியா சோனிதம்னா சிவப்புங்கிறது ஒன்று ருதிரம்னு ஒரு அர்த்தம் ரத்தம் ரத்தத்தினால் நனைந்த திருஷ்டியா கண்களை உடையவன் போல் இந்த ஆஷா விபாகானு ரஞ்சயந்தம் தம் அகம் அபசியம் இந்த ஆஷாங்கிறது திக்கு எல்லா திக்குகளும் அவைகளினுடைய பிரதேசங்கள் எல்லா பாகங்களையும் ரஞ்சயந்தம் இவ அவைகளை மேலும் ரஞ்சயந்தம்னா மேலும் அழகாக்குகிறான் அப்படின்னா எப்படின்னா இன்னும் அந்த எல்லா பிரதேசத்தையும் செவப்பாக்கிடுறான் தன்னுடைய அந்த சோனித்த ஆர்திர திருஷ்டியினால

இது இன்னொரு அழகான வர்ணனை அவனுடைய அந்த கையானது ஆஜானு ஜானுனா முட்டின்னு அர்த்தம் உங்களுக்கு அது வந்து அவனுடைய கையானது அந்த முட்டி வரைக்கும் நீண்ட இருக்கும் அதானதான் ஆஜானு பாகுன்னு வா அந்த அது அந்த ஆஜானுலம்பேன அது வந்து எது போல இருக்கான் அப்படின்னா குஞ்சர கரப்பிரமாணம் மிக இவ கிரகித்வா நிர்மித்தேன நிர்மித்தேனங்கிறது இங்கே சா இங்கே சா சாட்சாத்து இவருக்கு போகிறது பிரம்மாக்கு போகிறது அந்த பிரம்மாவானவர் எப்படி அப்படின்னா எப்படி இவரை நிர்மாணம் செஞ்சார் அப்படின்னா ஆஜானுலம்பேன குஞ்சர கரப்பிரமாணம் இவ கிரஹித்வா ஒரு குஞ்சரம் குஞ்சரம்ங்கிறது யானை யானையினுடைய கரப்பிரமாணம் பிரமாணம்ங்கிறது இங்க வந்து மாப்புறம் மாதிரி அளவெடுக்கிறது மாதிரி ஒரு யானையினுடைய அந்த கரம் கரங்கிறது சுண்டம் அதனுடைய தும்பிக்கை அதை வந்து அளவெடுத்து இந்த அளவுக்கு இருக்குப்பா இது இதே மாதிரி இவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாகுவை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யானைய வந்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான் இவனுடைய கரங்கள் சோ ஆ ஜானு லம்பேன தன்னுடைய வரைக்கும் நீண்ட குஞ்சர பிரமாணம் இவ அந்த யானைக்கு வந்து எப்படி ஒரு நீளமோ அந்த அளவை வந்து கரெக்டாக வச்சுண்டு அதை கிரகித்துவா எடுத்துக்கொண்டு நிர்மித்தேன நிர்மாணம் செய்யப்பட்டவைகளா பட்டதினால் பட்டதான புஜயு புஜக புஜயுகலேன அவனுடைய ரெண்டு புஜங்களும் அந்த மாதிரி இருக்கு மேலும் அந்த ரெண்டு புஜங்கள் வந்து எப்படி அந்த புஜயுகலேன உபசோபித்தம் அந்த ரெண்டுகளினால் அலங்காரப்பட்ட பண்ணப்பட்ட அந்த சபரசேனா சபரசேனாபதி மகம் அபசியம் மேலும் என்ன சண்டிகா ருதிர பலி பிரதானாய அசக்ருது நிஷித சஸ்திர உல்லேக விஷமித சிகரேன ருதிரம் அதாவது சண்டிகாவுக்கு வந்து ருதிரபலி ரத்த பலி கொடுக்கணும் அதுக்கோசரம் பிரதானாய கொடுப்பதற்காக அசக்கிருத்து நிஷிதம் நிஷிதம்னா நன்றாக தீட்ட தீட்டப்பட்ட அந்த சஸ்திர உல்லேகம் சஸ்திரத்தினுடைய அந்த உல்லேகம்னா கர்ஷனம் ரப்பு தேக்கிறது அவைகளினால் விஷமித ஷிகரேன அதனுடைய அந்த அக்ரபாகங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி மேலும் கீழமாக இருக்கிற அந்த அக்ரபாகத்தோடு இருக்கின்ற அந்த புஜக யுகலேன உபசோபித்தம் ரெண்டு கைகளினால் ரொம்ப நன்றாக இருக்கின்ற அவனை அந்த சபர சேனாபதி அகம் அவசியம் சரியா ஆ மேலே तर अंतर लग्न श्या लग्न अश्यान हरिण रुदिरा बिंदुना वेद जल कनिका चितेने गुज्जा फल मिश्रय गुंजा गुंजापली कुंभ गुंजापला गुंजापला गुंजापला

பிரகாசிச்சுண்டு இருக்கின்ற அவனை அகம் அபஷ்யம் மேலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்தராந்தரா அப்புறம் அப்படின்னா மத்திய மத்தியில் லக்ன லக்னாகா ஆஷியானாகா அதாவது அங்கங்கேயும் இருக்கின்ற ஆஷியானாகனா கொஞ்சம் காஞ்சி போனேன்னு அர்த்தம் காஞ்சி போன அந்த ஹரிண ருதிர பிந்துனா அவன் வேட்டை தானே ஆடின்னு இருக்கான் வேட்டைக்கு அங்கங்கேயும் மிருகங்கள்லாம் அடிப்பான் ஸோ அந்த மிருகத்தினுடைய ரத்தம்ங்கிறது அவனுடைய மார்பில் வந்து விழும் விழுந்த உடனே கண்டினியூஸாக எக்கச்சக்கமாக வந்துட்டே இருந்ததுன்னா அவர்ஸ் டுகெதர் அவன் வந்து அதை வைப்பு தொடச்சிக்க மாட்டான் ஸோ அந்த ரத்தங்கள் எல்லாமே என்னென்னா காஞ்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி அந்தராந்தராக அப்படின்னா மத்திய மத்தியில் அவனுடைய அந்த வக்ஷஸஸ்தலத்துல அங்கெங்கையும் லக்ன இருக்கப்பட்ட ஆசியானம் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சி போன ஹரிணம் அப்படின்னா மான்கள் அதனுடைய ருதிரபிந்துனா ருதினம் ருதிரம்னா ரத்தம் ரத்தத்தினுடைய துளிகளினாலும் துளிகளினால் மேலும் என்ன ஸ்வேத ஜல கணிகா சித்தேன ஸ்வேத ஜலம் அவனுடைய வேர்வ ஜலத்தினுடைய கணிகா அப்படின்னா துளிகள் அவள் அவைகளும் சித்தேன ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஸோ உடம்புல அவனுடைய மார்பில் வந்து சகப்பு கலரும் இருக்கு முன்னையே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்வேத ஜலத்துக்கு வந்து அவர் முத்துன்னு கம்பேர் பண்ணுவார் முத்து முத்தா இருந்ததுன்னு அந்த ராஜா சூத்ரகனை வர்ணிக்கும் போது வர்ணிச்சார் ஸோ அங்கங்கேயும் இந்த அரிணத்தினுடைய காஞ்சி போன ரத்தங்களும் அப்படியே பேட்ச் பேச்சா இருக்கு அதே மாதிரி அந்த ஸ்வேத ஜலத்தினுடைய துளிகளும் அவனுடைய மார்பல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கின்ற விந்தியா விந்திய ஷிலா விஷாலேன வக்ஷஸ்தலேன உத்பாசமானம் தம் அபியம் மேலும் அது எப்படி இருக்கு அது பாக்கிறதுக்கு இந்த மாதிரி காஞ்சி போன ரத்தமும் ஸ்வேதமும் சேர்ந்து இருக்கின்ற அந்த வக்ஷஸ்தலத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குஞ்சாபல மிஸ்ரைஹி கரி கும்ப முக்தா இவ ரச்சித ஆபரணேன மிஸ்ரம் அப்படிங்கிறது செகப்பு பழம் அப்படின்னு சொல்லிக்கலாம் குஞ்சாபலம்ங்கிறது குஞ்சாமணின்னு எடுத்துக்கலாமே நம்போ குந்துமணி அதே தான் குந்துமணி அதான் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டேன் குஞ்சா பலம்ங்கிறது குந்துமணி அந்த குந்துமணியாலும் அப்புறம் கரி கும்ப முக்த பலையிரிவ சாதாரண கடை இதுல கடல்லேந்து வர சிப்புக்குள்ள வர முத்து கிடையாது கரி கும்ப முக்தா பலம் அப்படின்னா கரி யானையினுடைய கும்பம் மஸ்தக பிரதேசத்திலேருந்து வெளிவருகின்ற அந்த முக்தா பலம் அந்த ம கஜமௌக்திகங்களையும் இந்த குஞ்சா பலத்தையும் வச்சுண்டு செய்யப்பட்ட ரச்சித ஆபரணேன செய்யப்பட்ட ஆபரணத்தோடு இருக்கின்ற அந்த விந்தியாசிலா விஷாலேன தம் சவர பண்ணிக்கோம அவிரதம் இடைவிடாமல் அவனுக்கு வந்து ஒரு சிரமாபியாசம்

கௌஷேய கௌஷேய பரிதாமம் அதோட நிறுத்திக்கோங்க இவ மத மலினம் ஆளான ஸ்தம்ப யுகலம் அதாவது இபங்கிறது உங்களுக்கு யானை யா யானையினுடைய அந்த மதம் மதம் பிடிச்ச யானை அந்த ஈபஸ்ய அந்த ஈப மலினம் அந்த கத கஜத்தினுடைய மதேன உண்டாகின்ற அந்த மதஜலம் அந்த மதஜலேன மலினீகிருத்தம் அப்படி ஆக்கப்பட்ட தூஷித்தம் பண்ணப்பட்ட ஆலான ஸ்தம்பங்கிறது யானைக்கு கட்டப்படுற யானை கட்டப்படுற ஸ்தம்பத்துக்கு பேர் ஆலான ஸ்தம்பம் அந்த ஸ்தம்ப யுகலம் அது ரெண்டுமே உபகசந்தம் இவ ஊரு தண்டத்வையேன இவனுடைய ரெண்டு ஊரு இருக்கு பாருங்க தொட அவைகள் வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ரெண்டு தூண் மாதிரியான் அவைகள் அதை அதை வந்து அந்த ரெண்டு தூண்கள் மாதிரி இருக்கின்ற அந்த ரெண்டு தொடையும் வந்து எதை வந்து திரஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா சாட்சாத்து மதம் பிடிச்ச யானையை கட்டுகின்ற ஒரு ஆம் ஒரு ஆளான ஸ்தம்பம் வந்து அதை திரஸ்குர்வந்தம் போல் அதை கீழே தள்ளுற மாதிரி இருக்கான் அப்படின்னா இட் இஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர் தேன் தோஸ் ஸ்தம்பாஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ரெண்டு தொடையோடு இருக்கின்ற அவன் லாக்ஷாலோஹித கௌஷேய பரிதானம் மேலும் என்ன லாக்ஷாங்கிறது அந்த இது அலக்கு அதனுடைய அதுக்கு என்ன சிவப்போ அது அந்த சிவப்பு கௌஷேயம்ங்கிறது சில்க் துணி பரிதானம்ங்கிறது துணி ஸோ அந்த சில்க் துணியை போட்டு இருக்கான் அவன் அப்படிப்பட்ட அவனை இந்த அகம் அப்பஷ்யம் சரியா